நான் எப்படி என்னை வச்சு தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரியே தான் உங்கள் நான் இப்போ இது வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரெண்டு விஷயம் நமக்கே தெரியும். இந்த உடம்பு கண்ணுக்கு தெரியுதா தெரியலீங்களா ஐயா? தெரியுது தானே? அதை யாரும் இல்லைன்னு மறுப்பீங்களா? மறுக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே வந்து அக உறுப்புகளின் இயக்கம்னு ஒன்று இயங்குது. இயங்குதா இயங்கலையா அதுவும் தெரியும். சரி, கீழே போய் மசால் வடை சாப்பிட்டு சூப்பு சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒடியாந்து வந்தீங்க. வேக வேகமாக ஒடியாந்து தண்ணி கொஞ்சம் வேகமாக குடிச்சிட்டு உட்காடுறேன். ஏன் ஹார்ட்டு சும்மா டப்ப டப்ப டப்பன்னு அடிக்குமா இல்லை அப்படியே கூல் டவுனாக இருக்குமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னதான் சொக்கலிங்கன்னு சொல்லிட்டு போனார், டப்பு டுப்புன்னெலாம் அடிக்கப்படாதான் அப்படின்னு என் ஹார்ட்டுக்கிட்ட சொன்னால், இல்லை சரவணா நீ சொல்கிறது 100% நியாயம், டாக்டருன்னு சொன்னாப்புல, அதனால் கேட்டுக்கிறேன், என் ஹார்ட்டு கேட்குமா? ஏன்? ஆமாம், அது கேட்காது, அது அதுவாக தான் இயங்கும். இதுக்கு பேர் தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ நான் வந்து படிக்கட்டு இறங்கி போகிறேன், சூப் இருக்குதுன்னு சொன்னாங்க, வடை இருக்குதுன்னு சொன்னாங்க, இது வந்து தானாக நடக்குதா நானாக போய் சாப்பிட்றேன்னா? என் அறிவை பயன்படுத்தி, எப்போ எங்கப்பா கீழே என்னாங்க இப்படி ஸ்டெப்பில் இறங்கினா கீழேன்னாங்க, ஓகே என்னவா காலிஃப்ளவர் சூப்பா, சரி வடையா, ரைட்டு, சரி மதியானம் சோளம் நல்லா போட்டுருவாங்களாமா? ஆ நல்லா போடுவாங்களாம். இதெல்லாம் வந்து கேதரிங், எதை வச்சு கேதர் பண்ணுறோம்? அறிவை பயன்படுத்தி என் உடல் கருவிகளை நான் இயக்கிக் கொள்வது. எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகுமோ அதுவே இந்த ஞான புரிதல். புரியுதுங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாமே அதோடைய வெளிப்பாடு தான். ஓகேவா? இப்போ நாம் அந்த ஒன்றை தான் என்ன பண்ண போகிறோம், நமக்குள்ளே நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கண்டுபிடிக்கிறது யார், நானா நீங்களா? இது வந்து பேசணும், நானே பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. பேசுவீங்க தானே? டீ குடிச்சிங்களா, வடை சாப்பிட்டீங்களா இல்லையா? சத்தமே வரலையே, கொஞ்சம் சவுண்டா, இன்னும் கொஞ்சம் சத்தம், என்ன 100 பேர் உட்காந்துக்கிற மாதிரியே தெரியலையே. ஆ ரைட், கொஞ்சம் சத்தமாக இருந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களை அத்வைதம், துவைதம், விசிஷ்டா அத்வைதம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, நீயே மெய்ப்பு, டே அப்பா போண்டா 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 போண்டா, நானே ஏகப்பட்ட இதெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன், மறுபடியும் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத அப்படின்னு பல பேர் சொல்கிறது என் காதில் உழுகுது. அதனால் நம்ம அதெல்லாம் இப்போ நம்ம எடுக்கலை. ஏன்னா நமக்கு என்னங்க, ரொம்ப ரொம்ப மக்கு பையன், ரைட்டா? மக்கு பையன் எப்படி புரிஞ்சிக்கிட்டானோ, மக்கு பையனே புரிஞ்சிக்கும் போது நீங்கள்லாம் என்ன சொல்லிட்டேன், தவச்சீலர்கள் பிரமாதமான ஒளி பளிச்சுன்னு தெரியுது, அதனால் ஈஸியாக கிராஸ்ப்பு பயன்படுவீங்களா பண்ண மாட்டிங்களா? சரி, அதனால் கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்து தான் விடுவேன். சரியா? ரைட், நம்ம போகலாமா? இப்போ எதை கண்டுபிடிக்க போகிறோம், எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தின் சாரம் என்ன, மொத்தமாக என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தான் ஞான புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிதா? இந்த ஞான புரிதல், ஞான புரிதல்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க, அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம போகிறோம். நான் இதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல, நீ ஏன் மெய்ப்பொருள் அகம் பிரம்மாஸ்வி அதைப்படி இதைப்படின்லாம் உங்களுக்கு நான் எதையும் சொல்லவில்லை. சரியா? வேறு என்ன தான்ப்பா வச்சு தெரிஞ்சுக்கிறது, உங்களை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல, அதை ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டிங்களா? சரி, உங்களை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் எப்படி என்னை வச்சே தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரியே தான் உங்கள் நான் இப்போ இது வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? அதாவது நமக்கு எல்லாம் வந்து ரெண்டு விஷயம் நமக்கே தெரியும். இந்த உடம்பு கண்ணுக்கு தெரியுதா தெரியலீங்களா ஐயா? தெரியுது தானே? அதை யாரும் இல்லைன்னு மறுப்பீங்களா? மறுக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே வந்து அக உறுப்புகளின் இயக்கம்னு ஒன்று இயங்குது. இயங்குதா இயங்கலையா அதுவும் தெரியும். சரி, இப்போது நான் வந்து கீழே போய் மசால் வடை சாப்பிட்டு சூப்பு சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒடியாந்து மூஞ்சி கழுவிட்டு பவுடர் கவர்லாம் அடித்து துண்ணூறு கிணறுலாம் இட்டு
தலைகளையெல்லாம் சீவி மேக்கப் போட்டு வந்தீங்க. வேக வேகமாக ஒடியாந்து தண்ணி கொஞ்சம் வேகமாக குடிச்சிட்டு உட்காடுறேன். என் ஹார்ட்டு சும்மா டப்ப டப்ப டப்பன்னு அடிக்குமா இல்லை அப்படியே கூல் டவுனாக இருக்குமா? பேசணும்னு சொல்லிருக்கிறேன். கண்டிப்பாக டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னதான் சொக்கலிங்கன்னு சொல்லிட்டு போனார், டப்பு டுப்புன்னெலாம் அடிக்கப்படாதான் அப்படின்னு என் ஹார்ட்டுக்கிட்ட சொன்னால், இல்லை சரவணா நீ சொல்கிறது 100% நியாயம், டாக்டருன்னு சொன்னாப்புல, அதனால் கேட்டுக்கிறேன், என் ஹார்ட்டு கேட்குமா? ஏன் அது கேட்கவே கேட்காது? கேட்காது தானே அது? ஆமாம், அது கேட்காது, அது அதுவாக தான் இயங்கும். நான் சொல்லி அதை என்ன பண்ண முடியாது? இயக்க முடியாது, வேகத்தை குறைக்க முடியாது, நீட்ட முடியாது, மடிக்க முடியாது, ஒன்றுமே என்னால் பண்ணவே முடியாது. கரெக்டு தானா? ரைட்டா? இதுக்கு பேர், நம்ம சின்ன வயசுலேயே உங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் புஸ்தகத்தில் பாருங்கள், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். சரியா? இதுதான் வந்து ப்ரைமரி. இதுக்கு மேலே தான் அந்த உடம்பு என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டு தைச்சிருக்குது. தைச்சிருக்குதா? ரைட். இந்த இப்போ நான் வந்து படிக்கட்டு இறங்கி போகிறேன், சூப் இருக்குதுன்னு சொன்னாங்க, வடை இருக்குதுன்னு சொன்னாங்க, இது வந்து தானாக நடக்குதா நானாக போய் சாப்பிட்றேன்னா? என் அறிவை பயன்படுத்தி, எப்போ எங்கப்பா கீழே என்னாங்க, இப்படி ஸ்டெப்பில் இறங்கினா கீழேன்னாங்க. ஓகே, என்னவா? காலிஃப்ளவர் சூப்பா? சரி, வடையா? ரைட்டு. சரி, மதியானம் சோளம் நல்லா போட்டுருவாங்களாமா? ஆ, நல்லா போடுவாங்களாம். இதெல்லாம் வந்து கேதரிங், எதை வச்சு கேதர் பண்ணுறோம்? அறிவை பயன்படுத்தி என் உடல் கருவிகளை நான் இயக்கிக் கொள்வது. இது தானாக நடக்குதா நானாக செய்கிறேன்னா? சூப்பர். ஏன்னா நீங்கள்லாம் அப்படியே பளிச்சுன்னு கிராஸ்பாக இருக்கிறீங்கிறது எனக்கு கற்பூரங்கிறது எப்படி தெரியுது? கப்புன்னு பத்துறதுலேயே தெரியுது. சரிதா? ஓகே. இப்போ உடம்பில் ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னேன், ஒன்றுக்கு பேர் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், உடலின் அக உறுப்புகளின் இயக்கம். அதில் உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே. இன்னொன்று மேலே இருக்கிற புற உறுப்புகளின் இயக்கம். இதை நான் தான், எனக்கு தகுந்த காத்தால் கண் முழிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரையிலும் நமக்கு வேணுங்கிற மாதிரி வேலைகள்லாம் செய்கிறோமா இல்லையா? எதை பயன்படுத்திங்க? அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைனா லீவ் போட்டுக்கிறோம், அன்றைக்கு காத்தால் வேணே 9 மட்டும் தூங்குகிறோம், சாப்பிடாமல் கூட விட்றோம், சாப்பிட்டு கூட குளிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோமோ பண்ணலையா. இப்போ அன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, லீவு, நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் இருக்கிறோம், ஒரு படத்துக்கு போகிறோம், என்னென்னமோ மாற்றி பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எதை வச்சு செய்கிறீங்க? ஆமாம், இது எல்லாம் செஞ்சால் இதுக்கு பேக்ரவுண்டில் ஒன்று நான் ஸ்டாப்பாக இயங்கிகிட்டு இருக்குது, அது என்னங்க? ஆக இல்லை இல்லை, உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்குது, அதில் உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. இல்லை, உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் தான் வந்து பேஸ், அது மேலே தான் நாம் இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். எது மெயின்? உள்ளே இருக்கிற அக உறுப்புகளின் இயக்கம்தான். அது நமக்கு தெரியல, ஆனால் அது தான் என்னங்க ஆதாரம், அது தான் மேலே இருக்கிற உடம்புங்கிறது நம்ம பயன்படுத்திக்கணும். சரியா? ரைட். இப்போது உடம்பில் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் பார்த்தோம், இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், நாமளாக செய்கிற ஒர்க்குக்கு பேர் என்னங்க, வாலண்டரி ஃபங்க்ஷன். புரிஞ்சா? உடலில் இரு வகையான இயக்கம் இருக்குதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையே. ஓகே தானா? சரி, இதே மாதிரி மனசுன்னுட்டு ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? என்னப்பா எம்மோ இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க, இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க தானே? எப்படி இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க? தாங்க முடியலப்பா, அடிக்கல, உதைக்கல, குத்துல, வலி தாங்க முடியல, இருக்கா இல்லையா? இப்போ ஒருத்தன் அடித்தா இது வந்து ஃபிசிக்கல் பெயின், பையன் வந்து நீலாம் என்ன பெத்த பாரு அப்படின்னா வலிக்குதா இல்லையா? அவன் வேணா நம்ம அடித்தானா குத்தனானா, ஆனால் வலி எப்படி இருக்குது? அதுக்கு பேர் மென்டல் பெயின். மென்டல் பெயினா எது? மனதின் வழியாக நாம் அனுபவிக்க, மனதின் வழியாக ஏற்படுறதுனால ஃபிசிக்கலில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உணர்றதை தான்
வழின்னு நம்ம உணர்றோம். புரியுதா? அதனால் மனம் எங்கே இருக்குதுன்னு தெரியலனாலும் பரவ, எங்கேயோ உள்ள இருக்குது, அது இங்கே இருக்குது, அங்கே எங்கேயோ வந்துட்டு போட்டோம், இருக்குதுன்னு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாதா? எல்லாம் நம்மளை பழுக்க காய்ச்சி நம்ம உறவுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தான் கைத்து மேலே ஆட விடாத குறையே ஆட விடுவாங்க. விடுறாங்களா இல்லையா? ஆ ரொம்பவே, ஆ அம்மா சொல்லிட்டாங்க ரொம்பவே. அதுவும் குடும்பத்தில் டட்டா டட்டா டட்டாடா வடைச்சட்டியில் வறுக்காத குறையாகத்தான் இருக்கும். அத்தனையும் மீறி தான் நம்ம இத்தனையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ மனம் என்பதை நாம் இல்லைன்னு சொல்லலை. எப்படி இருக்குன்னு தெரில, பட் கன்ஃபார்மாக இருக்குது. இருக்குதானே?